ஆண்டவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், நீ செல்லுகிற இடமெல்லாம் கூட இருப்பேன், நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் அளவுக்கு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறாரே. இதுக்கு காரணம் யாக்கோபுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல இன்னொரு பண்புதான், தான் தவறு செய்கின்ற பொழுது அதை உணர்கின்ற மனநிலை. நாம் பிழை செய்கிற பொழுது உணர்கிற மனநிலை. யாக்கோபுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கிற நேரம், ஈசாய் ரெபேக்காளுக்கு இரட்டை பிள்ளைகளாக ரெண்டு பேர் பிறக்கிறாங்க, அதுல ஒன்றுதான் யாக்கோபு, இன்னொன்று ஏசா. ஏசா மூத்தவன், அவனுடைய காலை பிடித்து கொண்டுதான் யாக்கோபு வெளியிலே வருகிறான். இந்த யாக்கோபுக்கு எபிரேயத்தில் ஒரு பெயர் உண்டு, அர்த்தம் உண்டு, ஏமாற்றுகிறவன். ஏமாற்றுகிறவன். ஏன்? அவனுடைய வாழ்நாளிலே அவனுடைய தந்தை ஈசாக் வயதாகி போகிற பொழுது, கண் பார்வை குறைந்து போகிற பொழுது, தான் மூர்த்த மகனுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினார். பிளஸிங் பொதுவாக அந்த நாட்களில் நம் இஸ்ரேல் மக்களுடைய குல வழக்கத்திலே பார்ப்போம், ஒரு ஒரு தந்தையினுடைய அனைத்து அதிகாரங்களும் அதற்கு பிறகு அவனுடைய மூத்த மகனுக்கு போகும். தந்தை என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படியாக ஈசாக்கு யாக்கோபின் அண்ணன் ஏசாயாவை, ஏசாவை அழைத்து, நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்ல விருந்து கொண்டு வா, அதை உண்டு, மனம் மாற, ஆண்டவருடைய திருமுன் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்ற நேரம், இதை கேள்விப்பட்டு ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்கா யாக்கோபிட்ட சொல்றா, நான் உனக்கு நல்ல உணவு சமைச்சு தாரேன், இதை அப்பாட்ட கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி. இப்படியாக யாக்கோபு பொய் சொல்லி தன் தந்தையிடத்திலே போய், நான் தான் ஏசா என்று பொய் சொல்லி அந்த தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இது சரியா? இது பிழையான ஒரு செயல். தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம், பொய் சொன்னா, ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த யாக்கோபு இப்படி ரெண்டு தடவை அந்த அண்ணாவுக்கு செய்றான். முதல் தடவை ஏசாயு வேட்டையாடி களைச்சு போய் வந்து உயிரே போகிற அளவுக்கு ஒரு களைப்பு, அந்த நேரத்தில் யாக்கோபு கூழ் கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில், எனக்கு கொஞ்சம் குடிக்கக்கூடன்னு கேட்குற நேரம், யாக்கோபு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, நான் உனக்கு குடிக்க கூழ் தருவன், ஆனால் உன்னுடைய தலைமை பேர் அந்த உரிமையை எனக்கு தருவியா என்று சொல்லி வாங்கியெடுக்கிறான். அவனும் பசியின் கொடுமையினால அந்த உரிமையை விட்டு கொடுக்கிறான். பசி வந்தா பத்தும் போம் என்று சொல்லுவாங்க. அவன் முக்கியமான அந்த உரிமையை கூட அந்த யாக்கோபின் அண்ணா விட்டு கொடுக்கிறான். இப்படியாக பல தடவை தவறு செய்து தன் முன்னேற வேண்டும் என்ற ஒரு மனநிலையிலே வந்தவன் தான் யாக்கோபு. ஆனா இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரோடு நின்று யாக்கோபு போராடி கொண்டிருக்கிற அந்த தருணத்துல, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். தொடக்கம் 32:29 கவனமாய் கேளுங்க. 27 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. அவர், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், நான் யாக்கோபு என்றான். உம்முடைய பெயர் என்ன? ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். உன் அப்பா உண்ட பேர் என்னன்னு கேட்கிற நேரம், நீ ஏசா என்று சொன்ன. இப்ப கடவுளுடைய சன்னிதானத்தில் என்று ஜபிக்கிறார், கடவுளை தேடுகிறார். ஆனா கடவுளை தேடுகிற பொழுது, கடவுளை நோக்கி ஜபிக்கிற பொழுது, கடவுளோடு உறவை ஏற்படுகிற பொழுது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிற பொழுது, நீங்கள் உண்மையை அறிக்கை செய்ய வேண்டும். யாக்கோபினுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலிருந்து உண்மை வெளிப்படுகிறதா என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அன்பு சகோதரிகளே, உன்னையும் என்னையும் வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நம்மை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். He knows everything because he is a creator. We are the creator. நாம் அவருடைய படைப்பிலே ஒன்றுதான். அவர் நம்மை படைத்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். எபிரேயர் 4:13 சொல்லுது, படைப்பு எதுவும் அவருடைய பார்வையில் மறைவாயில்லை. ஆனாலும் யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்க சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அதிகாலை நின்று கூவி ஜபித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன?
அன்றைக்கு நீ ஈசாக்கிடத்திலே பொய் சொன்னது போல என்னிடத்திலும் பொய் சொல்லுகிறாயா என்று சோதித்து பார்க்கிறார். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த யாக்கோபு உண்மை சொல்லுகிறான், என் பெயர் யாக்கோபு. Praise the Lord. பாருங்க, நாம் எவ்வளவு தவறு செய்திருக்கலாம், நம்முடைய வாழ்விலை பிழைகள் செய்திருக்கலாம், பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரல்ல, நீதிமான்களை அல்ல நான் பாவிகளை அழைக்கிறேன் என்று சொல்லி நம் பலவீனத்தை அவர் பலப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். பவுலை பார்த்து சொன்னார், உன் பலவீனம் உன்னோடு கூட இருக்கட்டும், அப்பொழுதுதான் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக உனக்குள்ளே வரும், என் கிருபை உனக்கு போதுமாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர். பிரியமான சகோதரங்களே, யாக்கோபு அவனுடைய பலவீனத்தை இயலாமையை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறான், உண்மை பேசுகிறான், என் பெயர் யாக்கோபு என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்று சொன்னார். Praise the Lord. இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, இனிமேல் நீ இஸ்ரவேல், கடவுளோடு போராடுகிறவன், கடவுளோடு போராடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவன். அன்றைக்கு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபினுடைய தவறை அவன் உணர்ந்து தன் அண்ணாவுக்கு அவனிடத்தில் இருந்த பல செல்வங்கள் பொருட்களை அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான அன்பு சாரங்களே, இன்றைக்கு உன்னுடைய பெயர் என்ன? குடி போதை வஸ்துக்களை மூழ்கி போயிருக்கிறேன், அப்ப குடிகாரனா? ஏமாற்று வழிகளில் நடக்கிறேன், ஏமாற்றுபவனா? பொய் சொல்லுகிற நான் பொய்யனா? மற்றவர்களை பழிவாங்குற மனநிலையோடு இருக்கிற நான் ஒரு பழிவாங்குற மனநிலை கொண்டவனா? மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறேன், நம்பிக்கை துரோகம் செய்கிறேன், அப்ப ஒரு துரோகியா? யாக்கோபு ஏமாற்றுபவன். நீங்கள் யார்? ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உங்களுடைய பெயரை கொண்டு வாங்க. உங்களுடைய பெயர் உங்கள் செயல்களின் அடிப்படையில் அமைந்துள்ளது. யாக்கோபு கொண்டு வந்தான், அர்ப்பணித்தான், ஆண்டவரை நோக்கி பார்த்தான், உறவை ஏற்படுத்தினான், ஆண்டவனுடைய வாழ்வை மாற்றினார். உன் பெயர் இனி ஏமாற்றுபவன் அல்ல, யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல், கடவுளின் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்கள். இஸ்ரவேல், they are the chosen people of God. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்.